நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இருக்கிறார். வணக்கம் ஆர்கே சார். வணக்கம் சார். திமுகவின் மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு ஜே அன்பழகன் எம்எல்ஏ மறைந்திருக்கிறார். அவரை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். அவருடைய அவரை பத்தி நினைக்கும் போதே வந்து எந்த அளவுக்கு அவர் மக்களிடையே ஒன்றான்ற அந்த இதுதான் முன்னுக்கு வருது. பொதுவாக இந்த நிலையில் இருக்கின்ற ஆசியவாதிகள், அதாவது ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார், எம்எல்ஏயா இருக்கிறார், நிச்சயமாக அடுத்து திமுக ஆட்சி வந்திருக்குமே ஆனால் அவர் ஒரு சீனியர் அமைச்சராக கூட இருந்திருப்பார். அந்த லெவல் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு அடிப்படை மக்களோடு இடப்பழக மாட்டார்கள். அவருடைய அந்த கட்சி தொண்டர்களோடு அவருடைய ஒன்றாக இருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருந்தார். யார் வேணாலும் அவருடைய வீடு எல்லாம் ஆக்சசபிலிட்டி என்பது அன்பழகனுடைய ஒரு தனி முத்திரையாக கூட இருந்தது என்று கூறலாம். இந்த கொரோனா காலத்தில் வந்து அவருக்கு கோமார்பிடிட்டிஸ் இருந்தது தெரிந்தும் கூட அவருக்கு நன்றாக தெரியும். வெளியீடு நல்லா ஒன்னும் சாப்பிடக்கூட மாட்டார். ஏனென்றால் அவருடைய கோமார்பிடிட்டிஸ் அவ்வளவு மோசமான கோமார்பிடிட்டிஸ் அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் கூட தன்னுடைய மக்கள் கூட இருக்க வேண்டும், தன்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் அதை முன்னின்று பார்க்க வேண்டும் என்று அந்த தென்சென்னை மாவட்ட செயலாளராக மட்டுமல்லாமல் தென்சென்னை மக்களுடைய ஒரு பாதுகாவலனாக இருந்தாரு. அதுதான் எனக்கு பெரிய ஒரு வியப்பாக, ஏனென்றால் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அது அன்பழகன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அது மறுபடியும் தெரிவித்திருக்கிறார். இவர்தான் உண்மையான கொரோனா வாரியார். அனைத்து அரசியல்வாதிகளும் இவரை கண்டு இந்த லெசன்ஸை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், திராவிட இயக்கத்தின் சொத்து அப்படின்னு கூட அதிமுகவினுடைய அமைச்சர் திரு செல்லூர் ராஜு சொல்லியிருந்தாரு. அதே போல திமுகவுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு சார் திரு ஜே அன்பழகனுடைய இந்த இழப்பு? திமுகவை பொறுத்தவரை, எந்த ஒரு கட்சியை பொறுத்தவரையும், அதாவது உங்களுக்கு வந்து டிசிடென்ட்ஸ் என்று இருப்பார்கள், அதாவது கட்சியை பற்றி குறை கூறுகின்ற மனிதர்கள் வந்து வெளியேயும் சரி உள்ளேயும் சரி காங்கிரஸில் நிறைய பேர் இருந்தார்கள். திமுக கூட வெளிப்படையாக கலைஞர் காலத்தில் எத்தனையோ பேர் வந்து கட்சியை குறை கூறுவார்கள். இப்ப கூட பலரும் வந்து குறை கூறி வெளியேயோட போயிருக்கிறார்கள். ஆனா அன்பழகனை பொறுத்தவரை என்னவென்றால், அவர் என்ன கூறினால் அது ரொம்ப தைரியமாக பேசக்கூடியவர். ஆனால் அவர் அந்த லாயலிட்டிக்குள்ளாலேயே நின்று கொண்டு, அதாவது கட்சிக்கு இருக்கின்ற லாயல்ட்டி ஆனாலும் சரி, மு க ஸ்டாலினுக்கு இருக்கின்ற அவரோட இருக்கின்ற நட்பும் அதே போல தனிப்பட்ட லாயல்ட்டி ஆனாலும் சரி, அதுக்குள்ளால நின்று கொண்டே வந்து கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு தைரியமாக அவர் பேசி கொண்டிருப்பார். அதுதான் அன்பழகனுடைய மறைவினுடைய பெரும் ஒரு நஷ்டமாக இழப்பாக நான் காண்கிறேன். கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக காண்கிறேன். என்றால் 65 மாவட்ட செயலாளர்கள ஒரு மாவட்ட செயலாளர் வந்து எந்திரித்து நின்று ஸ்டாலினை கேள்வி கேட்கக்கூடிய பணியில் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை கட்சியில் இருக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து உணர்த்த வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பலரும் வந்து அதை மறைத்து விட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவருக்கு அந்த மறைப்பு ஒளிமறை எல்லாம் கிடையாது. நேரா கட் அண்ட் ரைட்டா இருக்கின்ற பிரச்சனையை கூறுவார். அது நிஜ வாழ்க்கையிலானாலும் சரி, கட்சியிலானாலும் சரி, அசம்பிளியிலானாலும் சரி, வேற எங்கானாலும் சரி, மக்களிடையே கூட என்னென்ன முடியும் என்னென்ன முடியாது என்பது மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு மனிதர். இவருடைய இழப்பு மக்களுக்கும் கட்சிக்கும் அதே போல நம்மளுடைய சட்டமன்றத்துக்கும் ஒரு பெரும் இழப்பாக தான் பார்க்கிறேன். கொரோனாவால உயிரிழந்த இந்தியாவின் முதல் அரசியல்வாதி இப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுதான், அதாவது அரசியல்வாதிகளுக்கு இடையே வந்து அவர்களுக்கு மத்தியில் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை இது மறுபடியும் எடுத்துக்காட்டாக இருக்கும். அரசியல்வாதிகள் இப்படி கொரோனா வாரியர்ஸாக மாறுவதனால என்ன வருகின்ற அந்த பிரச்சனைகள் என்னவென்று நாம் இதிலிருந்து அறிய வரும் என்று நான் கருதுகிறேன். இது நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு இன்னொரு புது ஒரு உணர்வை தான் கொடுக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை ஆகும் போது அதற்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து முன்னாடி வந்து வேலை செய்ய முடியுமா முடியாதா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாகத்தான் இவர் இருக்கிறார். அதுவும் அன்பழகன் பல இடங்கள்லயும் வந்து ரொம்ப சேஃபாகத்தான் செய்து கொண்டிருந்தார். எங்கு அவருக்கு தொற்று வந்தது என்று இன்னும் கண்டறியப்படவில்லை. அது வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மெத்தனம் இருக்கின்றையா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய மெத்தனம் இருக்கின்ற இல்லையா, அதுல ஒரு மெத்தனமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னமும் அவர் எங்கிருந்து அவருக்கு தொற்று வந்தது என்றால் அந்த பிரைமரி கான்டாக்ட் இன்னமும் தெரியாத ஒரு நிலையில் இருக்குது. ஏனென்றால் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொற்று கிடையாது. அப்ப இந்த ஒரு நிலையை வந்து அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய அவாவும். அதை அவர் கடைபிடிப்பார் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர்கே. நன்றி.